Hello friends, welcome back to our channel Cook and Bake Together. Let's start cooking. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எக்லெஸ் மயனிஸ் எப்படி பண்ணலாம் பாப்போம் வாங்க. இதுக்கு நான் 1 கப் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்து வச்சிருக்கேன். 1/2 கப் பால் அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் லெமன் எடுத்து ஸ்க்வீஸ் பண்ணி ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இத எல்லாத்தையும் நல்லா அரைச்சு எடுத்துக்க போறோம். பால் கூட லெமன் ஜூஸ் ஆட் பண்ணச்சல பால் சீக்கிரம் தெரிஞ்சிரும். அதனால இத எல்லாத்தையும் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துக்கேன். ஒரு கப் ஆயில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ 1/2 கப் பால் ஆட் பண்றேன். அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க லெமன் ஜூஸ் ஆட் பண்றேன். இது கூடவே 2 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகு தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இத எல்லாத்தையும் 40 செகண்ட்ல இருந்து 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா அரைச்சு எடுத்துக்க போறோம். பாருங்க எவ்வளவு திக்கா க்ரீமியா இருக்குன்னு. நம்ம மயனீஸ் இப்ப ரெடி ஆயிட்டு இத நான் 3 பவுல்ல ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு 2 நியூ சாसेस பண்ணி காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் வந்து டொமேட்டோ சில்லி மயனீஸ். இதுக்கு 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மயனீஸ் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதல ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சாஸ் நல்ல புளிப்பா இருக்கும். இது கூட 1 பிஞ்ச் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம டொமேட்டோ சில்லி மயனீஸ் ரெடி ஆயிட்டு அடுத்து மின்ட் கோரியாண்டர் சில்லி மயனீஸ். இதுக்கு புதினா கோரியாண்டர் லீவ்ஸ் அப்புறமா 1 மிளகாய் தேவை. நம்ம எடுத்து வச்சிருக்கிற புதினா அப்புறம் மல்லி இலை அப்புறம் 1 மிளகாவை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிருக்கிற மயனீஸ் கூட ஆட் பண்ணுறோம். நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சாஸ் நல்லா உரைப்பாக இருக்கும். அது கூடவே புதினாவோட ஃப்ளேவரும் அப்புறம் மல்லி இலையோட ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். நம்மளோட மயனீஸ் இப்போ ரெடி ஆயிட்டு இதை நீங்க 1 வீக் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், குக் அண்ட் சர்வ் வித் லவ்.